ராசு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? நம்ம ரேவதி விரதம் எல்லாம் சரியா முடிஞ்சா? நல்லா தெய்வமே, பாவ விரதம் முடிஞ்சு களப்பா இருக்கிறா, குடிக்க ஏதாவது கொடு, பரவாயில்ல, இந்த விரதம் முடிஞ்சிருச்சுல்ல. ஏ ஏ, எல்லாரும் இப்படி இருக்குமா இருக்கிறீங்க? என்னாச்சு? மனுஷங்களை ஏமாத்தலாம், தெய்வத்தை ஏமாத்த முடியுமா? உண்மையான விரதம் இருந்தது யாரு? நாடகம் ஆடி கயலையும் மல்லிகாவையும் மாலையை கலட்ட வச்சது யாருன்னு பத்திரகாளிய சொல்லிட்டா. என்னடா உளற, காளியம்மா உங்ககிட்ட வந்து சொல்லலா? எங்க கிட்ட எப்படி சொல்லுவா? அதான் உங்க மருமக ரேவதி கிட்டயே சொல்லிருக்காளே. என்ன சொன்னானே நீங்களே கேளுங்க. என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே புரியல. அலைபாயம் கூந்தலுடை ஆங்கார காளி ஆசையாய் அழைக்கின்றோம் அன்னையே வாத்தா. ஆத்தா, அம்மா, 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 தாயே, காளி கண் திறந்து பாருமா, தேவி கண் திறந்து பாருமா, அம்மா, ஆலய தாயே, அம்மா, தாயே. அத்தா, அம்மா ரேவதி, தாத்தா கேக்குறாருல்ல, கைய காட்டு, பார்த்து சந்தோஷப்படட்டும். தாத்தா, நாம எல்லாத்தையும் முட்டாளாக்கி இவங்க செஞ்ச பாவத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீ, தாங்க மாட்டிய. அப்பாவியான கயலையும் மல்லிகாவையும் குற்றவாளியாக்கி இவங்க செஞ்சிருக்கிற பெரும் பாவத்துக்கு ஆத்தாவே சரியான தண்டனை கொடுத்துட்டான். அவங்களோட கைய பார்த்து என்ன உங்களுக்கு எவ்வளவு? சொல்றது காதல் விழுதா இல்லையா? கைய காட்டு. தாத்தா, வேப்பில கூட இல்லாம தீச்சட்டிய தூக்குன எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஏன்னா நாங்க உண்மையாவும் பக்தியாவும் விரதம் இருந்தோம். அவங்க கைய காட்ட சொல்லுங்க. எல்லளவு கூட விரதத்துல நாங்க தப்பு செய்யல. எங்களை விரதம் இருக்க விடாம எங்க ஊர்ல யாருக்கோ என்னமோ நடந்துச்சுன்னு ஒன்னொன்னா சொல்லி சொல்லி பண்ணது எல்லாமே ரேவதியா கதா. ஆமா தாத்தா, கயலி மல்லிகாவை எப்ப போனாலும் இவ குறை சொல்லிட்டு தானே இருந்தா. எல்லாமே இவ திட்டம் போட்டுதான் பண்ணிருக்கா. இவ பண்ணின பாவத்துக்கு அந்த காளியே கூலி கொடுத்துட்டா. கையை காட்டுதா தாத்த? கையை காட்டுன்னு சொல்ற, முழிக்கிற. கோயிலுக்குள்ளவே காளி அனுமதிக்கல தாத்தா. கோயில் வாசலே தீச்சட்டிய போட்டு உடச்சிட்டாங்க. அப்பவே சாமி சொன்னார்ல காளி கோவக்காரின்னு, அத காட்டிருச்சு. அண்ணி, சாமி மேல கூட உங்களுக்கு பயம் இல்லையா? இல்ல, பயமே இல்லாம இதெல்லாம் செய்யறீங்களா? எலை, ரெண்டும் ஒண்ணுதான்டா. இந்த குடும்பத்து பாவத்தை தீர்க்க வந்த பிள்ளைங்க இவங்க, அவங்க விரதத்தை முடிக்க முடியாம செய்திருக்கிறியே, ஏன் ஏன் இப்படி செய்த? நீ
நீ பாண்டவர்களுக்கு சேர்ந்தவ இல்லையா? இல்ல, இந்த பாண்டவர்களை எக்கடி விட்டு போனா என்ன நினைக்கிறவளா? எப்படி இதெல்லாம் செய்ய மனசு வந்துச்சு? உனக்கு மனசாட்சி இல்லையா? மாமா, அந்த பொண்ணோட மனசுல மட்டும் தப்பு இல்ல, உடம்புலயும் தப்பு இருக்கு. அவளுக்கு புள்ள பிறக்க போறது இல்ல, பிறக்கவும் முடியாது. அதனால கையலுக்கும் என் பொண்ணுக்கும் குழந்தை பிறக்க கூடாதுன்னு என்னமா நாடகம் ஆடியிருக்கா பாத்தீங்கல்ல. என்னடா சொல்றாங்க ராசே? காளிக்கு துரோகம் பண்ணதுனால குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்க தாத்தா. இல்ல ராசே, ஒழுங்கா விரதம் இருந்தாலும் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்காது. கர்ப்ப பையன் இல்லாதவளுக்கு எந்த சாமி குழந்தை வரம் கொடுக்கும்? ரேவதிக்கு ஆபரேஷன் பண்ணி கர்ப்ப பையன் எடுத்தாச்சா. என்னடா என்ன சொல்லிட்டு இருக்க? கர்ப்ப பையன் எடுத்தாச்சா? ஆமா தாத்தா, கோயில்ல ரேவதியும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். குற்றவாளியாக்கதான் தாத்தா, உங்ககிட்ட இப்ப சொல்ல வேண்டாம், விரதம் கெட்டு போயிடும். தீச்சட்டி எடுத்து விரதத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் சொல்லுங்கன்னு அக்கா எங்களை கேட்டுக்கிட்டதுனால நாங்களும் சொல்லாம இருந்துட்டோம். இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு நானும் குட்டியும் போய் சிவகாமி அம்மா கிட்ட கேட்டேன் தாத்தா. ஆமா, இப்ப கர்ப்பப்பை இல்லதான். இப்ப என்ன, போய் தாத்தா கிட்ட சொல்லு என்ன பண்ண முடியும்னு. அவங்க எங்ககிட்டே திமிரா பேசுறாங்க. ரேவதிக்கு கர்ப்பப்பை இல்லதான், என்ன பண்ண போறீங்க? இப்ப சொல்றேன்டி, அத மறைச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவளுக்கு குழந்தை பிறக்காதுதான், உங்க கிட்டயும் அவ புருஷன்கிட்டயும் சொல்லாம மறைச்சாதான். என்னடி பண்ண போறீங்க? இப்ப நேரா போய் தாத்தா கிட்ட சொல்லுங்க, சொல்லி ரேவதிய வீட்டை விட்டே அனுப்புங்க. நான் வேணான்னு கெஞ்சலையே. ஐயோ, அனுப்பாதீங்கன்னு நானும் கெஞ்ச மாட்டேன், என் பொண்ணும் கெஞ்ச மாட்டான். தாராளமா யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னடா இதெல்லாம், என்ன நடக்குது? பாண்டவர்கள் தோண்டி இப்படி ஒரு பொண்ணு எதுக்கு மறைச்ச? எதுக்கு எங்களை கூட சொல்லாம மறைச்ச? அழாம பதில் சொல்லு. குழந்தைய பத்தி பேசும் போதெல்லாம் வாய முடிஞ்சு கல்லு மாதிரி நீ எழுதுதானா? நானும் வள்ளி வரலா, இவங்க கெட்டவங்களாவோ இவ யோகியமானவளாவும் மாறி இருப்பா. சாமி தாங்க நம்மள வர வச்சிருக்கு. நீங்க உண்மையிலேயே விரதம் இருக்கிறதா நம்பித்தானே? நானும் ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருந்து உங்களுக்கு சமைச்சு போட்டேன். ஆனா நீங்க இப்படி ஒரு ஏமாத்து வேலைய பண்ணிட்டீங்களே. தப்பு எம்பூட்டு பெரிய தப்பு இது.
என்ன பிரயோஜனம் செய்யறதெல்லாம் செய்துட்டு இவள் என்ன செய்யலாம் நீ சொல்ற? நான் என்ன சொல்ல போறேன்? என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். இனி இவளுக்கு உன் மனைவியா இருக்கவோ இந்த பாண்டு வரலத்துக்கு மருமகளா இருக்கவோ தகுதி கிடையாது. இவங்க அம்மா சிவகாமியை வர சொல்லி நாளை காலையில் இவளை கூட்டிட்டு போச்சு. எதுக்கு நான் போகணும்? நான் போக மாட்டேன். நீ எதுக்கு இங்க இருக்கணும்? நீ எதுக்கு இந்த பாண்டவரத்துல இருக்கணும்னு கேக்குறேன். அம்மா, நீங்க எந்த காரணத்துக்காக கர்ப்பப்பை எடுத்தீங்களோ அது எங்களுக்கு தெரியாது. நீங்க கர்ப்பப்பைய எடுத்தது கூட தப்பு கிடையாது, ஆனா அதை எடுத்ததை மறைச்சு இவனை கல்யாணம் பண்ணிருக்கீல, அது எம்பூட்டு பெரிய தப்பு. அன்பு குட்டி கட்டுப்பாடா இல்லைன்னு, அதனால கயல் மல்லிகா விரதம் சரியா இல்லைன்னு அநியாயமா சொன்னீங்கல்ல, அதுக்கே உங்களை வீட்டு விட்டு அனுப்பலாம். எங்களுக்குள்ள ரகசியம் இல்ல, பொறாமை இல்ல, அன்பு பாசம் சந்தோஷம் மட்டும் எப்பவுமே இருக்கும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பாண்டவர் இல்லத்துக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. தயவு செஞ்சு போயிடுங்க. எதுக்கு விடியற வரைக்கும் காத்திருக்கணும்? போ சொல்றதை முடிவு பண்ணிட்டா இப்ப அனுப்புங்க. இங்க பாருங்க, நான் விரதத்தை டிஸ்டர்ப் பண்ணது உண்மைதான், அதுக்கான தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு கர்ப்பப்பை இல்லைன்னு சொல்றதெல்லாம் சுத்த போய். எனக்கு எந்த ஆபரேஷனும் நடக்கவும் இல்லை, என் கர்ப்பப்பையை எடுக்கவும் இல்லை. உன்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்புறதுக்காக மல்லிகாவும் கையிலும் போட்டு நாடகம் இது. அம்மா ரேவதி, நம்பிட்டோம்மா. அந்த பேக் திருடி வாத்தகாரி ரொம்ப நல்லவ, நீ அதை விட ரொம்ப ரொம்ப நல்லவ, எல்லாத்தையும் நம்பிட்டோமா. கர்ப்பப்பை அறுத்து எரிஞ்சிட்டு தாயாகிற பாக்கியம் உங்களுக்கு இல்லவே இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தோம். புள்ள வரம் கேட்டு விரதம் இருக்கிற மாதிரி ஆத்தா முன்னாடி நடிச்சிருக்கியே ஆத்தி, ஐயா நினைக்கவே உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா. நான் சொல்ல முடியல, எந்த மாற்றமும் இல்லை. நாளை காலையில் இவங்க அம்மா வர சொல்லி இவளை கையோடு இழுத்துட்டு போக சொல்லு. இதுக்காக தான் நான் இவ்வளவு டிராமாவையும் மல்லிகா சொல்றது உண்மை, அவளோட அப்பா அம்மா சொல்றது உண்மை, ஆனா நான் சொல்றது பொய்யா? நில்லுங்க.
கை வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம கோபத்தை கலரி அடி வாங்கிடாத, ஓடி போயிடு. எனக்கு கர்ப்பப்பை இல்லைன்னு அபாண்டமா பழி போடுறாங்க, அவங்க சொல்றது போயிங்க. அப்படியா, உன் கை எப்படி வந்து போச்சு? அதுக்கு காரணமா மல்லிகா அப்பா அம்மா தானே? இல்ல, இதையும் கர்ப்பப்பை விஷயத்தையும் முடிச்சு போடாதீங்க. எனக்கு கர்ப்பப்பை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு, டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உண்மை இல்லைன்னா நீங்க எனக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன அனுப்புங்க, அடிச்சு கொல்லுங்க. மத்தவங்க சொல்றது உண்மையா போயான்னு ஆராய்ச்சி பண்ற காலம் போயாச்சு. இனிமேல் எது சொன்னாலும் பொய்யாதான் இருக்கும், எது செஞ்சாலும் தப்பாதான் இருக்கும். ஆகி போச்சு, தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணி அடிப்பட்டு செத்துறாத. விடிய காலம் வாத்தாக்காரி வருவோம், அவ கூட கிளம்பி ஓடி போயிடு. உண்மை தெரியாதானே போகுது. மல்லிகா பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க தம்பி அன்பும் குட்டியும் கூட என் மேல பழி போடுறாங்க. உனக்கு அசிங்கமா இல்ல? நீ எவ்வளவு தப்பானவனு உன் கைய பார்த்தா தெரியல. இந்த கிருமிரல் தரமான வேலை எல்லாம் இனிமே எடுபடாது. நீ நல்லவன் நிரூபிக்க நீலி கண்ணீர் வடிக்கிற வேலை வச்சுக்காத. ஆனா ஒன்னடி, இந்த கிருமிரல் தனத்துல ஆத்தாக்காரிய நீ மெஞ்சிட்டடி. அப்படியே சாலையை இழுத்து போத்திக்கிட்டு நல்லவ மாதிரி தலைய குனிஞ்சுக்கிட்டு பவ்யமா பொய்யா சிரிச்சுக்கிட்டு பேசுவாளே உன் ஆத்தா, அவளையே தூக்கி சாப்பிட்டடி நீ. உன் ஆத்தாக்காரி மட்டும் இதை பார்த்தான்னு வையேன், ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளை நீ கெடுத்தியா இல்ல ஒன்னு அவ கெடுத்தாளான்னு தெரியாது. ரெண்டு பேருமா சேர்ந்து பாண்டவர் குலத்தை கெடுக்க வந்திருக்கீங்க.